சீரொன்று பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. தேசிக பிரபந்தத்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியருக்கு வந்தனம். புறத்தலம் யுக்த தமோபமானை உதூக லக்ஷ்மீகமுபன்ய சிஷ்யன் உபைம்யஹம் வீர ரகுத்வஹாங்கிரிம் உபக்ரியாம் தேன கிருதாம் விஜானன். இதனுடைய தமிழ் அர்த்தம், உத்தமனின் உரத்தலத்தை உவமைகளோடு உபன்யசிக்க உபக்ரமத்தில் உபகரித்த உயர் குருவுக்கு உரித்து என்பா. என்னுடைய இந்த ஸ்லோகம் இன்றைக்கு பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை ரூபகாலங்காரத்தோடு உபன்யாசம் பண்ணுவதற்கு ஆரம்பத்திலே அமைந்த இந்த ஸ்லோகம் தேசிக பிரபந்தத்தை கற்பித்து உபகாரம் பண்ணின உயர்ந்த குருவான மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமிக்கு ஆகும். போன வாரம் ஹரியனுடைய வக்ஷஸ்தலத்தை அணியமர் ஆகத்தை மாளிகையாகவும் சமுத்திரமாகவும் ஆகாசமாகவும் உருவகம் பண்ணியாயிற்று. மும்மணி கோவையில் அணியமராக தலங்களாயிலங்கி என்கிற ஆறாவது வரியை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். போன வாரம் பார்த்ததன் தொடர்ச்சியாக இதே அணியமர் ஆகத்தை இன்றைக்கு மார்பாகிர தோட்டம் என்றும் மார்பாகிர வேதிக்கை என்றும் மார்பாகிர மாட்டுக்கொட்டகை என்றும் மார்பாகிர திருடர் பதுக்கிடம் என்றும் மார்பாகிர இல்லம் என்றும் மார்பாகிர ஆகாசம் என்றும் மார்பாகிர நகரம் என்றும் மார்பாகிர மலை என்றும் எட்டு விதமாக கவிகள் பேசியிருப்பதை நாமும் பேசி அச்சுதனுடைய அகலத்தை அனுபவிக்கப் போகிறோம். இன்றைக்கு அகலம் என்றால் மார்பு, ஆகம் என்றாலும் மார்பு. இந்த எட்டு ரூபக அனுபவத்துக்கு ஆரம்பத்திலே முதலிலே தோட்டமாக உருவகிப்பதை காண்போம். இரண்டு ஸ்லோகங்களிலே முதலாவது சங்கராச்சாரியருடையது, இரண்டாவது அரசாணிபாலை வெங்கடாச்சாரியினுடையது. முதலாவது விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்திலே இருப்பது, இரண்டாவது லக்ஷ்மி சஹஸ்திரத்திலே இருப்பது. முதல் ஸ்லோகத்திலே வக்ஷஸ்தலமானது உபவனம் என்கிறார் கவி. உபவனம் என்றால் தோட்டம், உத்யானம். அப்படி என்றால் அதிலே தளிர்கள் இருக்குமா, பழங்கள் இருக்குமா, மலர்கள் இருக்குமா, மரங்கள் இருக்குமா, வண்டுகள் இருக்குமா, வழித்தோக்கர்களுக்கு இழைப்பாறுவதற்கு நிழல் கிடைக்குமா, இவையெல்லாம் இருந்தால்தானே அதை உபவனம் என்று சொல்ல முடியும் என்று வினவினால் எல்லாமே உண்டு என்று விடை அளிப்பதற்கு
அணிகளின் அமர்வு பயன்படுகிறது. அந்த ஆகம் அணியமர் ஆகமாக இருப்பதாலே தோட்டத்துக்கு வேண்டிய எல்லாமே இந்த வட்சத்தில் கிடைக்கின்றன என்று சொல்ல முடிகிறது. இப்பொழுது அந்த ஸ்லோகம் சம்ஸ்கீர்ணம் கௌஸ்துபாம் சுப்ரசர கிசலையைஹ முக்த முக்தா ஃபலஹத்யம் ஸ்ரீவத்ஸோல்லாசி புல்ல பிரதிவனவனமாலாம் சுராஜத் புஜாந்தம் வக்ஷ ஸ்ரீவிருக்ஷகாந்தம் மதுகரநிகரஷ்யாமலம் சார்ங்கபாணே சம்சாராத்வஸ்ரமார்த்தை உபவனமிகயதி உபவனமிவயதி சேவிதம் தத்ப்ரபத்யே. நான் சார்ங்கபாணியினுடைய வக்ஷஸ்தலம் புஜாந்தம் என்கிற வார்த்தையால் சொல்கிறார், அதை உபவனமிவ தோட்டம் போல் இருப்பதை பிரபத்யே வணங்குகிறேன். அது எப்படி தோட்டம் போல் இருக்கிறது என்றால், கிசலையை முக்தா ஃபலைஹி ஸ்ரீ விருக்ஷைஹி மதுகர நிகரைஹி என்று பலவும் அங்கு இருப்பதாலே. முதலில் கிசலயம், கிசலயம் என்றால் தளிர், துளிர்த்து கொண்டிருக்கிற பல்லவமான இலை. அது அங்கே எங்கிருக்கிறது என்றால், கௌஸ்துப மணியிலிருந்து கிளம்புகிற கதிர்கள் கிசலயங்கள் போலே கொழுந்துகள் போலே இருக்கின்றன. பழங்கள் எங்கே என்றால், அங்கே இருக்கிற முத்துகள் சொல்லாலும் பொருளாலும் பழங்களாகின்றன. சொல்லாலே என்றால் அந்த முத்துகளுக்கு முக்தா பலம் என்று பெயர். அப்படித்தான் இன்றைக்கும் வழக்காறு. அதனாலே முத்து பழங்கள் என்று சொல்லாலே வந்துவிட்டது. பொருளாலும் பழங்கள் போலத்தான் இருக்கின்றன, உருண்டு திரண்டு இருக்கின்றன அந்த முத்துக்கள். தோட்டம் என்றால் பசும் கன்றுகள் மேய்ந்து கொண்டிருக்குமே, அதுபோல இங்கே உண்டா என்று கேட்டால், ஸ்ரீவத்ஸம் உல்லசிக்கிறது. ஸ்ரீவத்ஸோல்லாசி சொல்லால் மட்டும் பார்ப்போம், வத்சம் என்றால் கன்று குட்டி, ஸ்ரீவத்ஸம் என்றால் உயர்ந்த கன்று குட்டி, அது அந்த வட்சஸ்தலத்திலே இருக்கிறது. வனமாலை தொங்குகிறதே, அதிலே எத்தனை மலர்ந்த புஷ்பங்கள். புல்ல பிரதிவனவனமாலா கொழுந்துகள் இருப்பது போலே பழங்கள் இருப்பது போலே புஷ்பங்களுக்கும் குறைவில்லை. ஆனால் மரங்கள் உண்டோ? உண்டே. ஸ்ரீவிருக்ஷம் என்று வில்வமரத்துக்கு பெயர். அது உபவனங்களிலே இருக்கும். இங்கே வட்சஸ்தலத்திலே ஸ்ரீவிருக்ஷம் இருக்கிறது. ஸ்ரீ என்பவளே விருக்ஷம் போலே கற்பக மரம் போலே அமர்ந்திருக்கிறாள். வண்டுகள் இந்த வட்சஸ்தலத்தினுடைய கருப்பு நிறத்தை பார்த்தால் வண்டு கூட்டம் மொய்ப்பது போலத்தான் தோன்றுகிறது. நிழல் சம்சாராத்வஸ்ரமார்த்தி
சம்சாரம் என்கிற நீண்ட வழியிலே நடந்து சிரமப்பட்டு போனவர்கள், களைத்து போனவர்கள் இந்த திருமேனியிலேதான் விஷ்ராந்தி பண்ணிக் கொள்ளுகிறார்கள். சேவிதம் என்பதற்கு வேறொரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் இந்த வட்சஸ்தலத்தை வணங்குகிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பதாலே இந்த அணியமர் ஆகத்தை உபவ தோட்டம் போலே என்று கூறியது முழுதும் பொருந்துகிறது. அப்படிப்பட்ட வட்சஸ்தலத்தை நான் சேவிக்கிறேன். வக்ஷஸ்ரீவ்ருக்ஷகாந்தம் மதுகர நிகர ஷ்யாமளம் சர்கபாணே சம்சாராத்ரஸ்ரமார்த்தைருபவநரிவஜசேவிதம் தத்ப்ரபத்யே என்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து அரசாணிபாலை வெங்கடாத்வரியனுடையது. இதிலே சமத்காரம் மேலும் கூட அதிகம். வெங்கடாத்வரியனுடைய வர்ணனையிலே அணியமராகமானது எப்படி தோட்டமாகிறது என்பதை பார்ப்போம். ஸ்லோகம் பரம துளசி தமனகே வனமாலாத்தம் சுலக்ஷ்மணாகலிதம் கலயசி சத்ரூபயுதம் கமலே வக்ஷோ ஹரேர் மகாராமம். ஹரிவக்ஷத்தை திருமாசபை பெரிய தோட்டம் என்கிறார், மகா ஆராமம். அப்படியானால் அங்கே பயிர் பண்ணுவார்களா? தலைகளாகவும் பாத்திகளாகவும் தோட்டத்தை வரிசை வரிசையாக பிரித்திருப்பார்களே, அதுபோல வரிசைகள் எல்லாம் உண்டா? சாரச பறவைகள் பெரிய தோட்டங்களிலே இருக்குமே, அவை வட்சத்திலே உண்டா? மரங்கள் எல்லாம் இருக்குமா என்றெல்லாம் கேட்டால் ஆமாம் என்கிறோம். அதை சமர்ப்பிப்பதற்காக அணியமர் ஆகம் என்கிற தாத்பரியத்தையே பயன்படுத்துகிறோம். முதலிலே துளசி என்கிற அணி இருப்பதால் பயிர் பண்ணுகிறார்கள் என்கிறோம். பரம துளசீதம், துளசி செடி பயிராகிறது என்று சொல்லவில்லை. பரம துளசி இசம் என்ற பதத்தை பரம் அதுல சீதம் என்று வேறு விதமாக பிரித்து, சீதா என்பதற்கு பயிர் என்று அர்த்தம் இருப்பதாலே அதுல சீதம் இங்கே இணையில்லாத பயிர் இருக்கிறது என்கிறோம். சீதா சுனிர்வபேத் என்ற வேத வாக்கியத்திலேயே கூட சீதா என்பதற்கு பயிர் என்றோ, விதை போடுவதற்காக ஏற்பட்ட இடம் என்றோ அர்த்தம் இருக்கிறது. பரம துளசி இதம் என்றால் அதுவே பரம் அதுல சீதம் என்றாலே துளசி என்ற அணி அமர்ந்து ஆகத்தை தோட்டமாக்குவதற்கு முதல் காரணத்தை கற்பித்தது. இதே மாதிரி வைஜெயந்தி என்கிற அணி அமர்ந்ததே அதுவும் இதற்கு பயன்பட்டது. எதற்கு? இந்த ரக்ஷத்தை ஆராமம் ஆக்குவதற்கு. அது எப்படி என்றால், வைஜெயந்தி என்பது ஒரு வன வனமாலை என்றால் காட்டிலிருந்து வந்த புஷ்பத்தினாலான மாலை என்பது இருக்கட்டும்,
காதுகளுடைய வரிசை என்று கூட அர்த்தமாகும். தோப்பு வரிசை என்பது பெரிய தோட்டத்திலே தானே இருக்கும். அதனாலே இது மகாராமம் ஆயிற்று, அங்கு வன மாலை இருக்கிறது. மூன்றாவதாக ஸ்ரீவத்ஸம் என்று ஒரு அணி அமர்ந்ததே ஆகத்திலே திருமார்களே, அதுவும் இதே போல வக்ஷஸ்தை தோட்டமாக காண்பித்தது. அது எப்படி என்றால், ஸ்ரீவத்ஸம் என்பது ஒரு லக்ஷ்மா. லக்ஷ்மா என்றால் அடையாளம், சின்னம், குறியீடு. இந்த சின்னத்தாலே என்பதை சம்ஸ்கிருதத்திலே லக்ஷ்மணா என்று சொல்ல வேண்டும். திருதீயா விபக்தி, மூன்றாம் வேற்றுமையில் வந்துவிட்டது லக்ஷ்மணா என்கிற பெண் சாரச பறவை. லக்ஷ்மணம் என்கிறது சாரச பறவை, லக்ஷ்மணா என்றால் பெண் பறவை. வட்சஸ் என்கிற தோட்டத்திலே லக்ஷ்மணா என்கிற பறவையை கொண்டு வந்தது ஸ்ரீவத்ஸம் என்கிற லக்ஷ்மா. அடுத்தது அணியமர் என்பதற்கு நகைகள் பொருந்திய பூஷணங்கள் சகிதமான என்று மட்டுமா அர்த்தம், அழகு பொருந்திய என்று கூடத்தான் அர்த்தம். அணி என்றால் அழகு, நகை இரண்டுமே. அந்த அழகு வட்சத்தை தோட்டமாக காண்பிக்க ஏதாவது பண்ணிற்றா என்றால், ஆமாம், அதுவும் நடந்தது. வக்ஷஸ் அழகு பொருந்தியதாக இருந்ததாலே அதை சத் ரூப யுதம் என்கிறோம். நல்ல அழகு கொண்டது, சத் ரூபம் என்றால் நல்ல வடிவம், அதுதான் அழகு என்கிற அணி. அழகியை ரூபிணி என்று தானே சொல்கிறோம், ரூபவான் என்றால் அழகுள்ளவன். அந்த ரூபம் இருக்கிறது இந்த வட்சத்துக்கு. இந்த சத் ரூப யுதம் என்பதை சத் குரு உபயதம், உபயுதம் என்று பதம் பிரித்தால் என்ன ஆகிறது, அர்த்தம் மாறுபடுகிறது. நல்ல மரங்களோடு கூடினது என்று, குரு என்றால் மரம், குரு துருமம், நல்ல மரங்கள் என்றால் சம்பகம், அசோகம் முதலிய உயர்ந்த மரங்கள். கடைசியாக ஒன்று, அங்கே அணியாக அமர்ந்திருக்கிறாளே லக்ஷ்மி தேவி, அவளும் கூட தன் பங்குக்கு ஏதாவது பண்ணுகிறாளா வட்சத்தை தோட்டமாக்குவதற்கு என்று கேட்டால், ஆமாம், அவள் தோட்டம் என்கிற பெயரையே பண்ணி கொடுக்கிறாள். அவள் பெருந்தேவி மகா ராமா. அவள் அங்கு இருப்பதாலே வக்ஷத் மகா ராமம் ஆகிறது, பெரிய ராமாவை கொண்டது மகா ராமம். இதையே மகா ஆராமம் என்று பிரித்தால் பெரிய தோட்டம் என்று அர்த்தம் வருகிறது. முடிந்துவிட்டது, ஆகமானது அணியமர் ஆகமானதாலே அது பெரிய தோட்டமாகிவிட்டது. துளசியாலே பயிர், வைதிகந்தியாலே தோப்பு வரிசை, ஸ்ரீவத்சத்தாலே பறவை, அழகாலே மரம், லக்ஷ்மியாலே பெரிய தோட்டம். அணியமர்ந்த காரணத்தாலே அந்த ஆகம் திருமார்பானது தோட்டமாகிவிட்டது. நாலு பதங்களிலே பதச்சேதத்தை மாற்றி பண்ணுகிற சாமர்த்தியம் இருப்பவர்கள் இதை ரசிப்பார்கள். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் கூட ஒவ்வொரு பூஷணமும் ஒவ்வொரு வகையிலே வக்ஷத்தை தோட்டமாக்குகிறது என்கிறது புரிகிறது. ஆகையால் அணியமர் ஆகம் என்பதை பரிசீலிக்கும் போது மார்பாகிற தோட்டம் என்பதையும் சேர்த்தே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. வேங்கடாத்வரியின் சாமர்த்தியம் இத்தோடு நிற்கவில்லை.
இதே பதங்களை வைத்துக் கொண்டு வேறொரு கருத்தையும் புகுத்தி விட முடிகிறது அவராலே. ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசித்து பார்த்தாலே அதிலே ராமர், சீதை, லக்ஷ்மணர், வனம் என்ற நாலு பதங்களும் வருவதை கவனிக்காமல் இருக்க முடியாது. பரம துளசீதம் அநேக வனமாலாப்தம் சுலக்ஷ்மணாகலிதம் என்று என்ன சொல்கிறார் இந்த கவி? பகவானின் திருமார்பை ராமன் என்கிறார். மார்புக்கும் ராமனுக்கும் ஸ்லேடை போடுகிறார். சமாசோக்தி முழு ஸ்லேடை. துளசியோடு இருப்பதை சொல்லும் போது சீதை என்கிற பதத்தை வரவழைக்கிறார். ஸ்ரீவத்ஸம் லக்ஷ்மமாக இருப்பதை சொல்லும் போது லக்ஷ்மணா என்கிற பதத்தை வரவழைக்கிறார். கமலை வீற்றிருப்பதை சொல்லும் போது ராமா என்ற பதத்தை வரவழைக்கிறார். வைஜயந்தியை சொல்லும் போது வனமாலை என்ற பதத்தை வரவழைக்கிறார். பதங்கள் வந்தது மட்டுமில்லை, அந்த பதங்களை கொண்டு கோர்வையாக ஒரு வாக்கியத்தையே வரவழைத்திருக்கிறார் இந்த கவி. அது என்ன வாக்கியம் என்றால், இணையில்லாத சீதையோடு சேர்ந்தவரும் காட்டுக்கு போனவரும் நல்ல லக்ஷ்மணனாலே பணி செய்யப்பட்டவரும் அழகிய உருவம் கொண்டவரும் மகானுமான ராமர் என்கிற வாக்கியம் வருகிறது. இந்த விசித்திரம் இருப்பதாலே அநியமர் ஆகமே ராமர் என்றதாயிற்று. வேடிக்கை மேல் வேடிக்கையாக அநியவர் ஆகமத்தை ரசிக்கிறார்கள் வெங்கடாச்சரி போன்ற மகாகவிகள். அடுத்து இன்னொரு கவி வட்சஸ்தலத்தை மாறுபாகிர வேதிகை என்கிறார். வேதிகை, வேதி என்றால் மேடை. ஸ்ருங்காரத்ருமசார கண்டனவசாத் த்ரைலோக்ய சீமந்தினி கிரீடா மந்திர மண்டனாய விதினா சம்பௌ பிரலம்பௌ கிருதௌ தன்மத்யே புனரிந்திர நீலமணிபிஹ் சம்பாதிதா வேதிகா தௌ பாஹூ மதுஜித் வதந்தி பவதஹ் வக்ஷஸ்தலீந்தாமபி. இது மதுசூதன சரஸ்வதி என்கிற அத்வைத மகாபண்டிதருடைய ஆனந்த மந்தாக்கினி என்கிற ஸ்தோத்திரத்திலிருந்து எடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வாசித்தால் அணியமர் ஆகம் என்பதற்கு வேறு அர்த்தம் சொல்ல வேணும் போல இருக்கிறது. என்ன அர்த்தம்? நின் திருவுருவில் அணியமர் ஆகம், உன்னுடைய திவ்ய விக்கிரகத்திலே அணியாக அமர்ந்திருக்கிறது திருமார்பு என்று அர்த்தம். மார்பு ஒரு உடற்பகுதி, அவயவம். அதை ஏன் அணி என்று அலங்காரமாக சொல்கிறார் என்றால், மார்பானது இந்திர நீல மணிகளாலே உருவாக்கப்பட்டிருக்கிறதாம். இப்படி கல்லிழைத்த மேடை எதற்கு? அது ஒரு மேடையாம், வேதிகை. எதற்கு வக்ஷஸ் என்கிற மேடை போடப்பட்டிருக்கிறது என்றால், அந்த மேடையிலே ஒரு மகாராணி வந்து வீற்றிருக்கிறாளாம். எந்த ஊருக்கு அவள் ராணி என்று கேட்டால், த்ரைலோக்ய சீமந்தினி, மூவுலகுக்கும் மகாராணியாம் அவள். அங்கே அவள் என்ன பண்ணுவாள்? அமர்வது மட்டுமா? இல்லை,
ஆடவும் ஆடுவாளாம் கிரீடா மந்திரம். அந்த வேதிக்கையானது கிரீடா மந்திரத்துக்கு மண்டனமாகுமா? மும்மணி கோவையிலும் அதே சொல்கிறார், ஆகத்து அலங்கலாய் இலங்கி என்று. அலங்கல் என்றால் அசைந்தாடுகிற வஸ்து. திருமார்பை வேதிக்கை என்று சொன்னால், ஒரு மேடை என்று சொன்னால், அதன் பக்கவாட்டு கட்டமைப்பெல்லாம் எப்படி என்று கேட்டால், இரண்டு பெரிய தூண்கள் அதன் இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்றனவா? எதற்கு தூண்கள்? அந்த கிரீடா மந்திரத்தை அலங்கரிப்பதற்காக தூண்கள் தேவையா இருக்குமே, அதற்குத்தானாம் பெரிய நீண்ட கம்பங்கள். கிரீடா மந்திர மண்டனாய. எதை கம்பங்கள் என்கிறார் இந்த பண்டித கவி? தௌ பாஹூ மதுஜித் வதந்தி பவத. மதுசூதனமே, உமது இரண்டு தூக்கிய கைகளை, சங்கு சாக்கரம் ஏந்தி கொண்டு தூக்கி இருக்கின்ற கைகளை கம்பங்கள் என்று சொல்கிறார்கள். மற்ற கம்பங்களிலே தோரணம் முதலியவற்றை கட்டி அழகுபடுத்துவார்கள். ஆனால் இந்த பாகு கம்பங்கள் சுயமாகவே அழகு பெற்று தமக்கு நடுவிலே இருக்கிற வேதிக்கைக்கு அழகு சேர்க்கின்றனவாம். கிரீடா மந்திர மண்டநாஜ விதினா ஸ்தம்பௌ பிரலம்பௌ கிருதௌ. விதினா என்றால் என்ன அர்த்தம்? முறைப்படி என்று ஒரு அர்த்தம், விதிப்படி. லோக நிர்மாதாவாலே என்று இன்னொரு அர்த்தம். விதி என்று பெருமாளுக்கே பெயர். அவர் தன் பிராண நாயகிக்கு தன் மார்பையே மேடை என்கிற அணியவர் ஆகமாகவும், தன் புதங்களையே பக்கவாட்டு அழகு கம்பங்களாகவும் நிர்மித்துக் கொண்டிருக்கிறாராம். அந்த கம்பங்கள் எந்த மூலப்பொருளாலே ஆனவை? எங்கிருந்து அவற்றுக்கு வாசனை வந்தது என்று நிறைய சொல்கிறார் முதல் வரியிலே. சுங்கார த்ருமசார கண்டன்ஸ்வஹாதி. அது இருக்கட்டும், நமக்கு இப்போது வேண்டியது என்ன? அணியமராகத்து அலங்கலார் இலங்கி என்பதற்கு வட்சசை மார்பை வேதிக்கையாக உருவகிப்பதன் மூலம் பொருத்தமான அர்த்தம் ஒன்று கிடைக்கிறது என்பது. அடுத்து மார்பாகிற மாட்டுக்கொட்டாய், இது லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே வக்ஷஸ்தலாவஸ்தான ஸ்தபகத்திலேயே ஸ்லோகம். ஸ்ரீவத்ஸாங்கம் சிரசர முர சீமகோஷ்டம் முராரே அத்யாசீனாம் அனகஹரிதோதாரகாந்த்யாபிராமம். கல்யாணி த்வாம் சுலபமமிருதம் சம்ஸ்ரிதானாம் துவானாம் ஸ்ரீராம்போதே சமுதிதவதீம் ப்ரூமஹே காமதேனும். பெருமாளுடைய திருமார்பு என்பது ஒரு மாட்டுக்கொட்டகை. அப்படியானால் அதிலே கண்ணுக்குட்டி இருக்குமா? அருகம் புல் இருக்குமா? பால் சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்குமா? உயர்ந்த பசுமாடு இருக்குமா? கறக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டாலும், ஆமாம், அதெல்லாம் வட்சஸ்தலத்தில் இருக்கிறது என்கிறோம். முதலில் என்ன கேட்டீர்கள்? கண்ணுக்குட்டியா? ஓ, உண்டே. ஸ்ரீவத்சம் இருக்கிறதே மரு, அதன் பெயரான ஸ்ரீவத்சம் என்பதற்கு உயர்ந்த கன்றுக்குட்டி என்றுதானே அர்த்தம். அது பசுமாட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. எந்த பசுமாட்டுக்கு?
லக்ஷ்மி என்கிற காமதேனுவுக்கு. லக்ஷ்மி எப்படி காமதேனு? கிட்ட வந்தவர்களுக்கெல்லாம் சுலபமாக அமிர்தத்தை கடப்பவளை, கேட்டதையெல்லாம் கொடுப்பவளை காமதேனு என்று சொல்வது சரிதானே? இரண்டாவது என்ன கேட்டீர்கள்? மாட்டு தீனி இருக்குமா, புல் இருக்குமா என்றா? ஓ, அருகன் புல் என்பது ஹரிதா என்பது. ஹரிதம் என்றாலே புல், அதற்கு பஞ்சமே கிடையாது இங்கே விஷத்தலத்திலே. ஏனென்றால் பச்சை நிறத்துக்கு ஹரித வர்ணம் என்று பெயர், பாலாச வர்ணம் என்கிறார்கள். நிறைய பசுமையான காந்தி இருப்பதாலே ஹரிதோதார காந்தியாதிராமம், ஹரித உதார காந்தியாலே அதிராமமாக அழகாக இருக்கிறது பக்ஷம். மூன்றாவது என்ன கேட்டீர்கள்? பால் பற்றியா? பால் பண்டம். பால் சமுத்திரத்தினுடைய பெண் நமக்கெல்லாம் அன்னையாகி பால் சொரிந்து கொண்டே இருக்கிறாள் அங்கே. அமிர்தம் என்றால் பால், அமிர்தத்தை கூட தருவாள். ஒரு மாட்டு கொட்டகையிலே என்னென்ன எதிர்பார்க்கலாமோ அத்தனையும் இருக்கிறது ஹரிபக்ஷத்திலே. ஸ்ரீவத்சம் என்கிற அணும், ஸ்ரீ என்கிற அணியும் அமர்ந்திருக்கிற காரணத்தாலே ஆகம் கோஷ்டம் போலே இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார் வெங்கடாச்சாரி. அடுத்ததாக அணியவர் ஆகம் பற்றி இன்னொரு ரூபகம். நாலாவது உருவகம் மார்பாகிர திருடர் பதுங்கும் இடம் என்று. இதுவும் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. பலிவசு முஷ பிரஹர்ஷாதி உச்சோரஸ்தலமுபே கமலேத்வம் அஸ்மாகமபதகானாம் ஹரசே சிரகால சஞ்சிதானர்த்தான். திருடர்கள் தாங்கள் பதுங்குவதற்கும் தாங்கள் திருடித வஸ்துக்களை பதுக்கி வைப்பதற்கும் ரகசியமாக ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் பெருமாளுடைய வட்சத்தலத்தை அத்தகைய திருட்டிடமாக உருவகிப்பது முதலிலே உச்சிதமாக படவில்லை. அதனாலே அது அனுசிதம் என்று தோன்றுவதாலே சரமாரியாக கேள்விகளை தொடுக்கிறோம். பட்சஸ்தலம் திருட்டிடமா? அந்த இடத்து சொந்தக்காரன் பணம் திருடுகிறவனா? அந்த இடத்திலே நிறைய திருடர்கள் வந்து போவார்களா? அவ்விடத்தை நெருங்கிய நாங்கள் வழியில்லா வழியிலே நடந்தால் எங்களுக்கும் ஏதாவது திருடு போகுமா, பணம் பறிபோகுமா? எல்லா கேள்விகளுக்கும் ஆமாம் என்று பதிலளிக்கிறோம். அந்த பட்சத்திற்கு உடைமையாளனான ஹரி பெரிய பக்கா திருடன். மீதி திருடன் எல்லாம் பலஹீனர்களிடம் திருடுவார்கள் என்றால் இவன் பலிஷ்டனிடமே திருடுவான், பலி சக்கரவர்த்தியிடமே. அது போட்டம். அந்த வட்சஸ்தலத்திலே நிறைய திருடர்களின் நடமாட்டம் இருக்குமா என்ன? ஆமாம், அது சோரஸ்தலம். சோரஸ்தலம் மாத்திரமில்லை, உச்சோரஸ்தலம். திருடர்களுக்கு அது பிரதான ஸ்தலம். சோரன் என்றால் திருடன். அது எப்படி பெருமாளுடைய மார்பு திருடர்களுக்கு பிரதான ஸ்தலமாகும்? உச்சோரஸ்தலம் என்பதை உச்ச உரஸ்தலம் என்று பிரித்தால் நிமிர்ந்து நிற்கிற மார்பு பிரதேசம் என்று அர்த்தம்.
இதே பதத்தை புது சோர ஸ்தலம் என்று பிரித்தால் திருடர்களின் மேல்நிலை இடம் என்று அர்த்தம் வந்துவிட்டது. திருடர்கள் என்ன பண்ணுவார்கள்? ராஜமார்க்கத்திலே போகிறவர்களை விட்டுவிடுவார்கள், வழி தப்பி காட்டு மார்க்கத்திலே போகிறவர்களிடம் வழிமறித்து திருடுவார்கள். இதையேதான் பண்ணுகிறாள் இந்த வக்ஷத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவள் லக்ஷ்மி. நாங்கள் தப்பு வழியிலே நடக்கும்போது எங்கள் பாவங்களை திருடி விடுகிறாள். ஐயே, வழிபறி திருடர்கள் பணத்தை அல்லவா திருடுவார்கள்? உருவகம் ஓரளவு பொருந்தினாலும் மொத்தமாக பொருந்தவில்லையே என்கிறீர்களா? கவனியுங்கள், நீண்ட காலமாக சேமித்து வைத்த பணங்களை அர்த்தங்களை திருடுவார்கள் வழிபறி திருடர்கள் என்பது சரிதான். அதேதான் இவளும் பண்ணுகிறார். நீண்ட காலமாக சேமித்த அனர்த்தங்களை திருடுகிறாள். சஞ்சிதானர்த்தான் திருடுவது இருசாராருக்கும் பொது. எதை திருடுவது? சஞ்சிதான் அர்த்தான் என்று பிரித்தால் ஒன்று, சஞ்சித அனர்த்தான் என்று பிரித்தால் இன்னொன்று. ஆக இருசாராரும் திருடுகிற வஸ்து ஒன்றேதான் என்றும் சமர்த்தாய் சமர்த்தனம் பண்ணியாச்சு. இந்த திருடியை கிருஷ்ணாஜனத்திலே மூடி மறைத்துக் கொண்டு வாமனன் பலியிடம் போனதாக கூட கதை உண்டு. திருடர் பதுங்கும் இடத்திலே மகிழ்ச்சியாயிருப்பார்களாமே அந்த திருடர்கள். இங்கே எப்படி? பிரஹர்ஷாதீன ஆனந்தம்தான். எப்படியோ விஷ்ணு வக்ஷஸ் என்பது திருடருடைய இடமாகிவிட்டது. உச்சோரஸ்தலம் என்ற பெயராலும் பலிவசுமுத் என்ற உடைமையாளனானோ அபத்தகர்கள் பறி கொடுப்பதாலும் சஞ்சிதானர்த்தான் திருடுவதாலும், அதாவது இடத்தின் பெயர், திருடப்படும் வஸ்து, திருடருடன் இழக்கும் வழிபோக்கர் என்று பல வகையாலும் ஒற்றுமை இருக்கிறது. இந்த உரஸ்தலமானது சோரஸ்தலம்தான். அடுத்த ரூபகம் அணியமராஜத்துக்கு மார்பாகிர இல்லம். இல்லம் கிரகம் என்றால் விளக்கு ஏற்றி இருக்கிறதா, துவாரத்திலே வாசப்படியிலே புஷ்ப மாலை இருக்கிறதா, அலங்காரமாக முத்து சரம் தொங்குகிறதா, இல்லத்திலே விளையாடுகிற கிருஹிணி இல்லாமல் இருக்கிறாளா, அவளுடைய காதலன் அன்புடன் இருக்கிறானா, இதெல்லாம் உண்டு வட்சஸ்தலத்திலே. வேதாந்தாச்சாரிய விஜய சம்பு என்கிற புத்தகத்திலே கௌஷிக கவிதார்க்கிக சிம்மம் என்பவருடைய ஸ்லோகம் ஒன்று இந்த மாதிரி உருவகம் பண்ணுகிறது. திவ்ய கௌஸ்துபதீபதீதி பிரதி வியாலந்தி முக்தாசரே தீப்திம் வந்தநாமதாம் திருடயதி ீோதாரிசி வியாபாரயன்ஷேமுஷி காமீ கஷ்டிதனர்கலம் விஜயதே காகோதரேந்திராச்சலே.
அது வெறும் ஆகமாக இருந்தால் இதையெல்லாம் சமர்ப்பிக்க முடியாது. ஆனால் இது அணியமர் ஆகமாயிற்றே. முதலில் கௌஸ்துபம் என்கிற அணி பளிச்சென்றிருக்கிறது. மார்பு என்கிற வீட்டுக்கு விளக்கேற்றினால் போல் இருக்கிறது ரத்ன தீபம். அதை தீவ்ய என்று தீதி என்கிற எழுத்தை அஞ்சாறு தடவை சொல்லி இருக்கிறார். இது கவி பண்ணுகிற சமத்காரம். இரண்டாவது பூஷணம் ஹாரம் என்கிற அணி மார்பு என்னும் வீட்டுக்கு அலங்காரமாக முத்துசரம் தொங்கவிட்டார் போலே இருக்கிறது. புஷ்பகரத்துக்கு பதில் மிகப்பெரிய தனிகர்களுடைய வீட்டிலே எண்ணெய் விளக்குக்கு பதில் ரத்தன தீபம் வைத்தார் போலே, பூமாலைக்கு பதில் முத்து சரத்தையே மாலை வடிவிலே தொங்கவிட்டிருப்பார்களாம். அது தவிர வைஜெயந்தி மாலை இருக்கிறது. கிரகத்வாரத்திலே வைத்திருக்கும் வந்தன மாலை போல இருக்கிறது. வந்தன மாலை என்றால் வருபவர்களுக்கு சுவாகதம் சொல்லி நமஸ்கரிப்பதற்காக ஒரு மாலை, அதுபோல இருக்கிறது வைஜெயந்தி மாலை. அந்த இல்லத்திலே தலைவி யார் என்றால் அங்கே அலங்களாய் இலங்குகிறவள் லக்ஷ்மி. இந்த அழகி அந்த இல்லத்திலே விளையாடும் போது வக்ஷோதாம்னி விஹாரி சுகிருஷி சத்திசத்தனை. அப்பொழுது தன் புத்திக்கு வேலை கொடுக்கிறானா அவளுடைய காதலன், அந்த இல்லத்துக்கு உரிமையாளனான விஷ்ணு. இவன் சேஷாத்ரி என்கிற மலை மேலே வீடு கட்டி கொண்டு குடும்பம் நடத்துபவன். அவனுடைய வட்சஸ்தலம் என்கிற வீடு. இதற்கடுத்து ஒரு ஸ்லோகம் மார்பாகிர வானம் என்பதற்கு ஆகாசம். சம்பூயாம்போதி மத்தியே ஸ்வபதி சஹஜஜா யஸ்ரியா சந்திதத்தே நீலே நாராயணோ முரஸ்தல ககனதலே ஹாரதாரோபசேவ்யே ஆசா சர்வா பிரகாசா விததத் ஆச்சரியோனிவமணி கௌஸ்துபோஸ்து பூத்தியை. விஷ்ணு பாதாதிகேசாந்த ஸ்தோத்திரத்தில் இந்த ஸ்லோகம். வக்ஷஸ்ய மார்பை வானம் என்றால் அது என்ன, நீளமாக இருக்கிறதா, விசாலமாக இருக்கிறதா, அதிலே நட்சத்திரங்கள் இருக்கின்றனவா, அதிலே சூரியன் உதிப்பதுண்டா, உதிக்கிற சூரியன் சமுத்திரத்திலிருந்து உதிப்பதுண்டா, உதிக்கிற சூரியன் நாலா திக்குகளையும் பிரகாசப்படுத்துவதுண்டா, இந்த இடத்திலே வானத்திலே நிகழ்வது போல ஆச்சரியங்கள் நிகழ்வதுண்டா என்றெல்லாம் கேள்விகள் கிளம்புவது இயற்கை. எல்லாம் எதிர்பார்த்தபடியே பக்ஷத்தில் இருக்கின்றன என்கிறார் சங்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்திலே. ஆமாம், நாராயணனுடைய திருமார்பு நீளமாகவும் விசாலமாகவும் இருக்கிறது. அதனாலே நீலவானம் போல என்று சொல்லலாம்.
नीले नारायणो रस फल गगन तले, गगनम என்றால் ஆகாசம். அதிலே முத்தாரத்தில் உள்ள முத்துகள் நட்சத்திரங்கள் போல இருக்கின்றன. முத்து எப்படி நட்சத்திரம் போல இருக்கும் என்றால் வெளுப்பாக உருண்டையாக பளிச்சென்று மின்னுவதாக நிறைய எண்ணிக்கை கொண்டவையாக என்று நிறத்தாலும் உருவத்தாலும் சங்கையாலும் நட்சத்திரங்கள் போலவே இருக்கின்றன முத்துகள். ஹாரகாரோபசேவ்யே, நீலவானத்து நட்சத்திரங்கள் போல நீல திருமார்பிலே முத்துகள். பிறகு கௌஸ்துபமணி மார்பிலே இருக்கிறது, அது சூரியன் போல இருக்கிறது. சூரியன் கிழக்கு சமுத்திரத்திலே உதிப்பது போல கௌஸ்துபமும் பால் சமுத்திரத்திலே தோன்றியது. சூரியன் நாலா பக்கங்களிலும் சுடர் விடுவது போல கௌஸ்துபமணியும் மற்ற ஒளிப்பிழம்புகளெல்லாம் இதன் அருகிலே ஒளி மங்கி போகும். இந்த சூரியன் இருக்கும் நீலவானம் விஷ்ணுவட்சத் என்கிற வானமாகும். இந்த உருவகம் பொருந்தியதற்கும் அநியமர் ஆகம் என்பது முக்கிய ஹேதுவாயிற்று. இந்த ஸ்லோகம் தவிர இன்னும் ஒரு ஸ்லோகத்திலும் வக்ஷத்தை வானமாக உருவகம் பண்ணியது உண்டு. பராசர பட்டருடைய ஸ்லோகம், ரங்கராஜ பவதோ புஜந்தரே சத்பதே சதமகோபல பிரபே என்கிறார் பட்டர் புத்தகத்திலே. இதிலே வட்சத்துக்கும் வானத்துக்கும் இரண்டு சாமியங்கள் சொல்கிறார். ஒன்று நிறத்தாலே சாமியம், சதமகோபல பிரபே, இந்திரநீல கல் போல காந்தி வட்சத்துக்கு. வானமும் நீளமாக இருக்கிறது, வட்சத்தும் நீளமாக இருக்கிறது. இரண்டாவது, வானத்திலே வெளுப்பான கங்கா பிரவாகம் இருப்பது போலே ஆகாசகண்டு திருமார்பிலே உத்தரியமும் முத்தாரமும் தென்படுகிறது வெள்ளை வெளேர் என்று. இப்படியெல்லாம் பலவிதமாக பெருமாளுடைய திருமார்பை நீல வானமாக உருவகிக்கிறார்கள் கவிகள். அடுத்து ஏழாவதாக, மார்பாகிற நகரம் என்று ஒன்று. க்ஷேமேந்திரன் என்று பிரசித்த கவி, காஷ்மீர தேசத்துக்காரன், நிறைய காவியங்கள் எழுதியிருக்கிறான். அதிலே கலாவிலாசம் என்று ஒரு காவியம். அந்த கலாவிலாச காவியத்திலே முதல் ஸ்லோகம் இது, அஸ்தி விஷாலம் கமலா லலித பரிஷ்வங்க மங்களாயதனம் ஸ்ரீபதி வக்ஷஸ்தலமிவ ரத்னோஜ்வலமுஜ்வலம் நகரம். ஹரியாவிரதம், அந்த கதை நிகழ்கிற உஜ்வல நகரம் என்பது பகவானின் வக்ஷஸ்தலத்தை போல இருந்தது என்பதற்கு நாலு காரணங்களை சொல்கிறார். முதல் காரணம், அஸ்தி விஷாலம், இரண்டுமே விஷாலம், பரந்தது. இரண்டாம் காரணம், கமலா லலித பரிஷ்வங்க, கமலா என்பதற்கு ரெண்டு அர்த்தம், லக்ஷ்மி என்று ஒரு அர்த்தம், உத்தம ஸ்திரீ என்று ஒரு அர்த்தம். லக்ஷ்மி என்கிற ஒரு அர்த்தத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு கூட இரண்டு இடத்திலும் புரிந்து விடலாம். வட்சத்திலே கமலாவின் சாநித்தியம் மூலம் அவள் கொஞ்சுகிறாள், நகரத்திலே தன்னுடைய சமிருத்தி மூலம் அவள் கொஞ்சுகிறாள். சாநித்தியம் மூலமா சமிருத்தி மூலமா என்கிற சிறிய வித்தியாசம் இருக்கட்டும்,
கமலையின் லலித பரிசங்கம் இரண்டிலுமே உண்டு. நகரத்திலே உத்தம ஸ்திரீக்களுடைய ஆலிங்கனம் லலிதமாக இருக்கும். கமலா என்கிற பதத்துக்கு உத்தம ஸ்திரீ என்று கூட அர்த்தம். அந்த வகையிலும் கமலா லலித பரிஷ்வங்கம் என்பது பட்சத்திலும் உண்டு, நகரத்திலும் உண்டு. மூன்றாவது காரணம், இரண்டும் மங்களாயதனம். வெவ்வேறு விதமா அர்த்தம் சொல்ல வேண்டும். வக்ஷத் மங்களாவினுடைய ஆயதனம், மங்களா என்று லட்சுமிக்கு பெயர். நகரம் மங்களங்களுக்கு இருப்பிடங்களை உடையது. அந்த நகரத்திலே கல்யாண மண்டபங்கள், தேவாலயங்கள், சங்கீத சபாக்கள் முதலிய மங்கள ஆயதனங்கள், மங்கள நிலையங்கள் நிறைய இருக்கும். அதனாலே வக்ஷத்தும் மங்களா ஆயதனம், நகரமும் மங்கள ஆயதனம். அர்த்தம் வெவ்வேறானாலும் இரண்டும் மங்களாயதனம் என்பது சரியாச்சு. நாலாவது காரணம், ரத்னோஜ்வலம் என்பது. ரத்தனங்களாலே உஜ்வலமானது. வக்ஷத்திலே கௌஸ்துபம், ஹாரம் முதலிய ரத்னங்கள் இருப்பதாலே அது ரத்னத்தாலே உஜ்வலம். இந்த நகரத்திலோ நிறைய ரத்னங்கள் வியாபார பண்டங்களாக இருப்பதாலும், நிறைய தனிகர்கள் ரத்னங்களை அணிந்திருப்பதாலும் இதுவும் ரத்னோஜ்வலம். இந்த உருவகம் மூலமாக என்ன வந்தது? கமலா, கௌஸ்துபம், ஹாரம் என்ற அணிகள் அமர்ந்திருப்பதாலே ஆகம் நகரமாயிற்று என்கிறான் க்ஷேனேந்திரன். அணியமர் ஆகத்தை அனுபவிப்பதற்கு இது ஒரு வழி. கடைசியாக மார்புக்கு பல உருவகங்களை சொல்லி வருகிறோமே, அதிலே கடைசி உருவகமாக மார்பாகிற மலை என்று, வக்ஷஸ்தலமாகிற பர்வதம். இந்த உருவகத்தை நாம் கடைசியில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் உண்டு. இந்த உருவகமானது ஆழ்வார்களுடைய பாடல்களிலே அடிக்கடி பேசப்படுவதாலே நமக்கு மிகவும் உபாதேயம் என்று ஒன்று. மும்மணி கோவிலே நேரடியாகவே இந்த உருவகம் மணிவரயன் ஆகம் என்ற அன்வயத்தாலே கிடைக்கிறது. இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் வரிகளிலேயே மணிவரயன் தான் என்பதை நின் திருவுருவில் என்றது என்பதில் அன்வயிக்காமல் மணிவரயன் நின் திருவுருவில் அணிந்தவர் ஆகம் என்று அன்வயிக்கணும். ஆகம் என்ற பதத்துக்கே கூட மலை பாறை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, மார்பு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த பதத்துக்கே ரெண்டு அர்த்தம். ஆகம் என்ற ஒரு சொல்லிலேயே மார்பாகிற மலை என்ற அர்த்தம் கூட கிடைக்கிறது. இது இன்னும் ஒரு காரணம். இந்த காரணங்களாலே இந்த உருவகத்தை நாம் கடைசியாகவும் நிதானமாகவும் முக்கியமாகவும் அனுபவிக்க வேண்டும். 4000 திவ்ய பிரபந்தத்திலே 24 பிரபந்தங்கள் அடங்கியிருக்கின்றன. வெவ்வேறு பிரபந்தங்களிலிருந்து சில பாசுர வரிகளை சேவித்து அனுபவிப்போம். முதலிலே, பெரிய வரை மார்பில் பேராரம் பூண்டு கரிய முகிலிடை மின்போல் என்று பெரிய திருவந்தாதி. பெரிய வரை மார்பில், வரை என்றால் மலை. இதிலே அணியவராகத்தை பெரிய மலையாக உருவகிக்கிறார். எந்த அணி அமராகம் என்றால்
பேராரம் பூண்டு பேராரம் என்கிற அணி ஹாரம். ஆழ்வார் உருவகத்தோடு நிற்காமல் வேறொரு உவமையையும் காட்டுகிறார். வரைமார்பு என்ற இடத்திலே உருவகம், உவமை அடுத்த வரியிலே. கரிய முகிலிடை மின்போல் அந்த இடத்திலே உபமாலங்காரம். கருப்பான மேகத்தின் நடுவிலே மின்னல் போல் இருக்கிறதா மார்பிலே மின்னுகிற ஹாரம். என்ன ஒற்றுமை என்றால் முக்கியமாக நிற ஒற்றுமை. மார்பு கருப்பு நிறம், ஆரம் வெளுத்து நிறம். பிறகு ஆகார ஒற்றுமை வடிவம். மார்பு மேகம் போலே பறந்து விரிந்திருக்கும், ஹாரம் மின்னல் போலே ஒரு கோடு போல இருக்கும். மார்பிலே ஹாரம் இருக்கும், மேகத்திலே மின்னல் இருக்கும். இந்த மாதிரி ஒற்றுமைகள், மார்பை மேகமாக கூறுவதிலே இன்னும் கூட நிறைய பொருத்தங்கள் இருக்கட்டும். இந்த திருஷ்டாந்தம் இருக்கிறதே கரிய முகிலிடை மின்போல் என்பது. இந்த திருஷ்டாந்தமே கூட வேதத்திலிருந்து கடன் வாங்கியது. வேதத்திலே வேறொன்றுக்கு இதே திருஷ்டாந்தம். நீலதோயத மத்யஸ்தா வித்யுல்லேகேவாஸ்வரா நீவாரசூகவத்தன்வி என்று நாராயணானுவாக்கத்திலே வேதவரி. நீல தோயத மத்திய சா, நீலமான மேகத்தினுடைய நடுவிலே இருக்கிற வித்யுல்லேகா இவ பாஸ்வரா, மின்னல் கொடி போல ஒளிர்பவள் என்று இதனுடைய அர்த்தம். நீல தோயதம் என்பதை கரு முகில் என்றும், மத்திய என்பதை இடை என்றும், வித்யுத் என்பதை மின் என்றும் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார். கருமுகில் இடை மின் போல் என்று. அடுத்ததாக வேறொரு ஆழ்வார் சூக்திக்கு போவோம். மாறொன்றில்லா வாசனீர் வரை மார்பலத்தளி துகந்தார். இதிலே மார்பை மலை போன்றதாக கூறும்போது வரை மார்பகலம் என்று. அகலம் என்றாலே மார்புதான். மார்பகலம் என்றால் மார்பு பரப்பு என்று கொள்வோம். வரை என்றால் மலை, மலை போல இருக்கிறது அந்த மார்பினுடைய விசாலத்தலம். இதை சொல்லும் பொழுது இங்கே வேறொரு கதை குறிப்பும் காணப்படுகிறது. மாறொன்றில்லா வாசனீர் அழித்து உகந்தான் என்று பெருமாளுடைய வட்சத்தல சம்பந்தப்பட்ட கதை இது. ஆழ்வார்களின் சூக்திகளிலே பல இடங்களிலே காணப்படுகிற கதை. என்ன கதை என்றால், பிரம்மாவினுடைய தலையை கிள்ளி விட்டதாலே பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது சிவனுக்கு. சிவன் கையிலே கபாலத்தை ஏந்தி கொண்டு பிச்சை எடுக்க வேண்டியதாயிற்று அந்த பிரம்மஹத்தியை தவிர்ப்பதற்கு. ஹரனுக்கு சாபம் ஏற்பட்டு விட்டது, அந்த ஹர சாபத்தை விமோசனம் பண்ணுவதற்காக விஷ்ணுவிடம் வருகிறான் சிவன். பிண்டியார் மண்டையேந்தி பிறரும் மனை இடிதந்தும். அப்படிப்பட்ட சிவனுக்கு
மலை போன்ற தன்னுடைய மார்பகலத்தை கீறி அதிலிருந்து வாச நீர் என்கிற ஜலத்தை கொடுத்தானாம் திருமால். அப்போது சிவனுடைய சாபம் தீர்ந்தது, சிவனுடைய துயர் நீங்கியது. அதனாலே திருமாலும் உகந்தானாம். வாச நீர் வரைமார்பகலத்து அழித்து உகந்தான். இப்படி சிவனுக்கும் இடர் கலைந்தது. இந்த ஆகம்தானே இந்த கதையை சொல்லி அணி அமர் ஆகத்தை அனுபவிக்கிறார் இந்த ஆழ்வார். அடுத்த அனுபவம் அடுத்த வாரம் தொடரட்டும். இப்பொழுது இதனுடைய சுருக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். சங்கரர் வெங்கடாத்வரி மதுசூதன சரஸ்வதி டாக்டர் ஹேமேந்திரன் கௌஷிக கவிதார்க்க சிம்மர் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் முதலிய பல கவிகள் அணியமர் ஆகத்தை அனுபவித்த பாங்கை இன்றைக்கு பார்த்தோம். அந்த வட்சஸ்தலமானது மாளிகை போலவும் சமுத்திரம் போலவும் நீல வானம் போலவும் பூந்தோட்டம் போலவும் வேதிகை மேடை போலவும் ஆட்டு கொட்டகை போலவும் நகரம் போலவும் திருடர் பதுங்கிடம் போலவும் மலை போலவும் இருப்பதாக கவிகள் வர்ணிக்கிற இந்த அணியவர் ஆகத்திலே எப்படி அலங்கலாய் இலங்குகிறாள் பிராட்டி என்பதை அடுத்த வாரம் அனுபவிப்போம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவதிகளே சரணம்.